போன புதன்கிழமை அப்லோட் பண்ணியிருந்த எ டே ஆஃப் செலிப்ரேஷன் வரலட்சுமி பூஜை வீடியோவில் லக்ஷ்மி தேவிக்கு ரெண்டு பக்கமும் இருந்த கிளி விளக்கு பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இந்த விளக்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. அதை பூஜை ரூமில் ஒரு டெக்கார் பீஸாக வச்சுக்க தான் வாங்கினேன். ஆனால் இவங்க கமெண்ட் படித்த பிறகு அதில் தீபம் ஏற்றி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ மீனாட்சி மெட்டல்ஸில் வாங்கினேன். அவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஷாப்பில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வாங்குங்க. இந்த ஹேங்கிங் தியா 4 டிசைன்ஸ் இருந்தது நான் வாங்கும்போது. ஒருவேளை மதுரையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைனா மெசேஜ் பண்ணி கேளுங்க, அவங்க உடனே நம்ம அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. நான் கொஞ்சம் ஷாப்பில் போய் வாங்கினேன், கொஞ்சம் ஐட்டம்ஸ்க்கு கூகுள் பேயில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், எனக்கு அவங்க உடனே கொரியர் பண்ணிட்டாங்க. கொரியர் சார்ஜ் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். எனக்கு 200 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் இருந்துச்சு மதுரை டு கோவில்பட்டிக்கு. இதுவும் ரீசனபிள் தான். இது ஒரு பீஸோட வெயிட்டு 650 கிராம் இருக்குது. ரெண்டு பீஸ் சேர்ந்து 1300 கிராம், ரேட்டு 2500 ரூபீஸ் ரெண்டும் சேர்ந்து. ஹைட்டு 8.5 இன்ச், அரௌண்ட் 21.5 சென்டிமீட்டர் வரும். இதில் 5 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்னது தான், இதை விட பெரிய சைஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் டிசைன்ஸ் வேறு வேறையாக இருந்துச்சு. நான் டெக்கார் பீஸாக நினச்சி வாங்கினதால இந்த டிசைன் எடுத்தேன். பெரிய சைஸோட டிசைன்ஸ் எனக்கு பிடிக்கல. இதில் இப்போ 5 ml ஆயில் விட்டுருக்கேன். என்கிட்ட சின்ன திரி இல்லை, ஸோ பெரிய பஞ்சு திரிய ரெண்டாக பிச்சு ஒன்று மட்டும் போடுறேன். இந்த கிளிக்கும் விளக்குக்கும் நடுவில் போதுமான கேப் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த விளக்கில் 5 முகத்துலேயும் தீபம் ஏற்றலாம். ஆனால் எண்ணெய் கம்மியாக பிடிக்கிறதால கொஞ்சம் நேரம் தான் எரியும். நம்ம அடிக்கடி பார்த்து பார்த்து எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். ஒரு முகம் மட்டும்னா 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் எரியும். லைட்டாக ஆட்டி விட்டு பார்த்தேன், எண்ணெய் சிந்துதான்னு. சிந்தலை. ஏன்னா எனக்கே இந்த மாதிரி விளக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. புரட்டாசி முதல் சனிக்கிழமை மத்தியானம் சாமி கும்பிட்டுட்டு பிறகு இந்த கமெண்ட் பார்த்தேன். ஸோ ஈவினிங் விளக்கேற்றும் போது மற்ற விளக்கோடு சேர்த்து இதையும் வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு 1.5 மணி நேரம் எரிஞ்சுது. குளிரை வைக்கும்போது செக் பண்ணேன், எண்ணெய் கசியலை, கீழே எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த டிப்பு விட்டு திரி உள் பக்கமாக கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், இல்லைனா கண்டிப்பாக எண்ணெய் வெளியே வந்துடும். சென்டர் ஜாயிண்ட்டில் இருந்தும் எண்ணெய் எதுவும் கசியலை, நல்லா ஸ்டடியாக இருக்குது. எனக்கு இது பெஸ்ட் ப்ராடக்டாக தான் தோணுது. இந்த விளக்கோட அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எதுவும் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.